हेलो चिल्ड्रन, वेलकम बैक टू सिक्स स्टैंडर्ड सोशल साइंस सिविक्स यूनिट वन अंडरस्टैंडिंग डाइवर्सिटी पार्ट वन. इन दिस लेसन वी आर गोइंग टू सी अबाउट नो द मीनिंग ऑफ डाइवर्सिटी, अंडरस्टैंड द एक्सिस्टेंस ऑफ डाइवर्सिटी इन इंडिया, डेवलप अ हेल्थी एटीट्यूड टुवर्ड्स अदर्स अराउंड यू, अंडरस्टैंड द डिफरेंसेस इन द बिलीफ सिस्टम्स ऑफ पीपल, know to accept and respect the unity in diversity. இந்த பாடத்தில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பன்முகத்தன்மையோட பொருளை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்தியாவில் காணப்படுற பன்முகத்தன்மையை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். நம்மை சுற்றி இருப்பவர்களோட நலமான அணுகுமுறையை மேம்படுத்துறதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வழிபாட்டு நம்பிக்கை முறைகள் உள்ள வேறுபாடுகளை தெரிஞ்சுக்க போகிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை அறிஞ்சு அதற்கு மதிப்பளிக்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி. Take a look around your class. Do you see any of your classmates who look similar? உங்கள் கிளாஸ் ரூமில் பாருங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் யாராவது ஒரே மாதிரி இருக்காங்களா? Look at the table. இந்த டேபிளை பாருங்கள், ஸ்டூடெண்ட் ஒன், ஸ்டூடெண்ட் டூ, ஸ்டூடெண்ட் த்ரீ அவங்களோட மதர் டங் ஃபுட் ஃபெஸ்டிவல் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் ஒன்னோட மதர் டங் தமிழ், ஃபுட் ரைஸ், ஃபெஸ்டிவல் பொங்கல். நம்பர் டூ ஸ்டூடெண்ட்டோட மதர் டங் மலையாளம், ஃபுட் புட்டு, ஃபெஸ்டிவல் ஓணம். ஸ்டூடெண்ட் த்ரீயோட மதர் டங் ஹிந்தி, ஃபுட் சப்பாத்தி, ஃபெஸ்டிவல் ஹோலி. ஃப்ரம் த பிலோ டேபிள் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் த த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். திஸ் ஷோஸ் தட் பீப்புள் ஸ்பீக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், ஈட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட், செலிப்ரேட் தர் ஓன் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அ கல்ச்சர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர். சிமிலர்லி, people who live in different parts of our country differ in their ways of life. These differences make us unique as Indians. We come from different backgrounds, belong to different cultures, worship in different ways, yet we live together. This is known as diversity. The table la nindu nama enna purinjikittona, three students me oruthu kurutha verupattu irukanga. Different languages adhavadhu palveru vidamana moligal, உணவு பழக்க வழக்கத்தில், விழாக்கள் கொண்டாடுறதுல, பண்பாடுகளை பின்பற்றுறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டு இருக்காங்க. இது மாதிரியே நம்ம நாட்டில் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் தங்களோட வாழ்க்கை முறையில் வேறுபட்டு இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்கிறாங்க. இதை தான் நம்ம பன்முகத்தன்மைன்னு சொல்கிறோம். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது டைவர்சிட்டி இன் இந்தியா. இந்தியா இஸ் அ ஹோம் டு எ சிவிலைசேஷன் தட் இஸ் 5000 இயர்ஸ் ஓல்டு. டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் were attracted towards India over the years because of its wealth. Some came for trade with the local people and others were keen on invading its territory. So, diverse races of people migrated into India by land and sea routes over time. Thus, the Dravidians, Negroids, Aryans, Alphans and Mongoloids became part of the modern Indian race. Then, the people who migrated to India also moved to other parts of the country. This movement and migration of people is the reason for India's rich diversity. இந்தியாவில் பன்முகத்தன்மை. இந்தியா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தோட தாயகமாக இருக்குது. இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களை பார்த்துட்டு உலகத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு மக்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. அதில் ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா, உள்ளூர் மக்களோடு சேர்ந்து வியாபாரம் செஞ்சாங்க. ஒரு சிலர் படையெடுப்பு காரணமாக இந்தியாவுக்கு வந்தாங்க. நிலவழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு மக்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆகையால் திராவிடர்கள், நீக்ரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்ஃபைன்கள், மங்கோலியர்கள் இவங்கெல்லாம் நவீன இந்திய இனத்தவரோட ஒரு பகுதியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினாங்க. இப்படி இடம்பெயர்ந்து தங்கினது தான் இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். We will now study the diversity in India under the following broad headings. First one is landforms and lifestyles diversity. Second one, social diversity. Third one, religious diversity. Fourth one, linguistic diversity. And fifth one, cultural diversity. First நம்ம பார்க்க போகிறது landforms and lifestyle diversity. நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை. A continent is a very large area of land with various physical features such as mountains, plateaus, plains, rivers and seas.
and various types of weather patterns. India has all of them. India is known as a subcontinent. These features have an underlying influence upon the people who live in different landforms of the country. Continent na kandam. Kandam na enna na? Mountains, plateaus, plains, rivers and seas. Adhaadu malaigal, samaveli, beedabhoomi, aaru, kadal. Idu ellaa senda oru nilapparappu dhaan kandam. இந்தியாவில் இது எல்லாமே இருக்கனால இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காரணிகள் தான் நம்ம நாட்டில் வாழ்கிற பல்வேறு மக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஃபிசிக்கல் அண்ட் கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ் டிடர்மைன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் எ ரீஜியன். பீப்புள் லிவிங் இன் த பிளைன்ஸ் த்ரைவ் ஆன் அக்ரிகல்ச்சர், வைல் பீப்புள் இன் த கோஸ்டல் ஏரியாஸ் டேக் டு ஃபிஷிங் ஃபார் தர் லைவ்லிஹுட். இன் மவுண்டெய்னஸ் ரீஜியன்ஸ், ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் அண்டர்டேக்கன். ஹில்லி லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை ஃபேவரபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் காஃபி அண்ட் டீ. நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் ஒரு பகுதியோட பொருளாதார நடவடிக்கைகளை தீர்மானிக்குது. கடலோர பகுதிகளில் வாழ்ற மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க. சமவெளி பகுதிகளில் வாழ்கிற மக்கள் விவசாய தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க. மலைப்பகுதிகளில் வாழ்கிற மக்கள் ஆடு மாடு மேய்க்கிற தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மலைப்பகுதிகளில் இருக்க காலநிலை, அதாவது கிளைமேட் வந்து காஃபி டீ இது மாதிரி தோட்ட பயிர்களை விளைவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. டைவர்சிட்டி இன் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆல்சோ இம்பேக்ட்ஸ் த ஃப்ளோரா அண்ட் ஃபானா ஆஃப் அ ரீஜியன். த பிளான்ட் அண்ட் அனிமல் வெல்த் ஆஃப் அ பிளேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சுரல் ஹேபிட்டட் அண்ட் த கிளைமேட் தட் ப்ரிவியல்ஸ் இன் தட் ரீஜியன். ஃபுட், கிளாத்திங், ஆக்குபேஷன் அண்ட் லைவ்லிஹுட் ஆஃப் த பீப்புள் இஸ் க்ளோஸ்லி கனெக்டட் வித் த ரீஜியன்ஸ் நேச்சுரல் சரௌண்டிங்ஸ் அண்ட் கிளைமேட். நில அமைப்பில் காணப்படுற பன்முகத்தன்மை அப்படின்னா என்னென்னா, ஒரு பகுதியில் நிலவக்கூடிய இயற்கை மற்றும் காலநிலை நல்லா இருந்துச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் விலங்குகளோட வளமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மக்களோட உணவு, உடை, தொழில் மற்றும் வாழ்க்கை தரமும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை மற்றும் காலநிலையை சார்ந்ததாக இருக்குது. லேண்ட்ஃபார்ம்ஸ். த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் இஸ் கவர்ட் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபார்ம்ஸ். பல்வேறு வகையான நில அமைப்புகளோட நம்ம பூமியானது சூழ்ந்திருக்கு. அது என்னென்னா, வேலி, பள்ளத்தாக்கு, மவுண்டெயின்ஸ், மலைகள், பிளெயின், சமவெளி, ஐலாண்ட், தீவு, டெசர்ட், பாலைவனம், கோஸ்ட்லைன், கடற்கரை. ஓகே சில்ட்ரன், டு யூ நோ மவுண்ட் சிண்ட்ராம் லொக்கேட்டட் இன் மேகாலயா இஸ் த லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால். ஜெய்சால்மர் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான் இஸ் த லேண்ட் ஆஃப் லோயஸ்ட் ரெயின்ஃபால். மேகாலயாவில் இருக்க மவுண்ட் சிண்ட்ராம் அதிக மழை பெய்கிற இடம். ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சால்மர் குறைவான மழை பெய்கிற இடம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சோசியல் டைவர்சிட்டி. இந்த சோசியல் டைவர்சிட்டியில் டூ பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இஸ் இன்டர்டிபெண்டன்ஸ் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ். சமூக பன்முகத்தன்மையில் ஃபஸ்ட் ஹெட்டிங் சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு. எ கம்யூனிட்டி இஸ் அ பிளேஸ் வேர் பீப்புள் லிவ் டுகெதர் வித் அ காமன் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஹெரிட்டேஜ். அவர் கம்யூனிட்டி இஸ் மேட் அப் ஆஃப் பேசன்ஸ், லேபரர்ஸ், ஆர்டிசன்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மெனி அதர்ஸ். ஃபார் அ கம்ஃபர்டபுள் லைவ்லிஹுட் கம்யூனிட்டிஸ் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். மக்கள் சேர்ந்து வாழ்கிற இடம் தான் சமூகம். இந்த சமூகத்தில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, பேசன்ஸ் விவசாயிகள், லேபரர்ஸ் தொழிலாளர்கள், ஆர்டிசன்ஸ் கைவினைஞர்கள், பேரண்ட்ஸ் பெற்றோர், டீச்சர்ஸ் ஆசிரியர், ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள். இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் சேர்ந்தது தான் சமுதாயம். மக்களோட வசதியான வாழ்க்கை முறைக்கு இந்த கம்யூனிட்டிஸ் அதாவது சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. செகண்ட் ஒன் இஸ் ஃபேமிலி அண்ட் சொசைட்டி. குடும்பமும் சமுதாயமும். ஃபேமிலிஸ் கான்ஸ்டிடியூட் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் அ சொசைட்டி. தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ், ஜாயின்ட் ஃபேமிலிஸ் அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலிஸ். ஃபேமிலிஸ் லிவ் இன் அ ஹார்மோனியஸ் நெய்பர்ஹுட். மெனி ஆஃப் நெய்பர்ஹுட்ஸ் கலெக்டிவ்லி ஃபார்ம் ஏ வில்லேஜ் அண்ட் மெனி ஆஃப் தம் குரூப் டுகெதர் இன் அ சிட்டி. The needs of people and the interdependence of communities for amenities such as water, food, electricity, education, housing and so on bring us together to live in harmony. Though we are diverse in our cultural practices, we are united and interdependent socially. சமூகத்தோட அடிப்படை அலகு குடும்பம். குடும்பம் வந்து இரண்டு வகையாக இருக்குது. ஒன்று கூட்டு குடும்பம், தனி குடும்பம், அதாவது ஜாயின்ட் ஃபேமிலிஸ், நியூக்ளியர் ஃபேமிலிஸ். இந்த குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரே சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, பல குடியிருப்புகள் சேர்ந்தது கிராமமாகவும், பல கிராமங்கள் சேர்ந்தது நகரமாகவும் உருவாகியிருக்கு. தண்ணி, சாப்பாடு, எலக்ட்ரிசிட்டி,
எஜுகேஷன், ஹவுசிங், இது எல்லா தேவைகளுமே மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்தோட வாழ செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பண்பாட்டு நடைமுறைகள், அப்புறம் வாழ்கிற விதம், இது எல்லாத்துலேயும் நம்ம வேறுபட்டு இருந்தாலும் பேசிக்காக நம்ம எல்லோரும் ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரிலீஜியஸ் டைவர்சிட்டி. இந்தியா இஸ் அ செக்யூலர் கண்ட்ரி, இட் டஸ் நாட் டிக்ளேர் எனி ரிலீஜியன் அ ஸ்டேட் ரிலீஜியன். த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட். இந்தியா இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் மெனி ரிலீஜியன்ஸ் அண்ட் ஹஸ் பிகம் த ஹோம் ஆஃப் மெனி அதர்ஸ். இந்துசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சிகிசம், புத்திசம், ஜெயினிசம் அண்ட் ஜொராஸ்ட்ரியனிசம் ஃப்ளாரிஷ் இன் இந்தியா. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, இங்கே எல்லா மதங்களுமே சமமானது அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. மத விடுதலை நம்மளோட அடிப்படை உரிமை. இந்தியா பல மதங்களோட புகலிடமாக இருக்குது. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொராஸ்ட்ரிய மதம், இது மாதிரி நிறைய மதங்கள் நம்ம இந்தியாவில் காணப்படுது. இந்தியா இஸ் எ லேண்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் வேர் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் என்கேஜ் இன் மெனி கலர்ஃபுல் செலிப்ரேஷன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் கோ எக்ஸிஸ்ட் ஹார்மோனியஸ்லி. த வைட் வெரைட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா இஸ் எ ட்ரூ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இட்ஸ் ரிச் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ். ஃபெஸ்டிவல்ஸ் லைக் பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜா, நவராத்திரி, துர்கா பூஜா, தசரா, கணேஷ் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாடி நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி அண்ட் ரக்ஷாபந்தன் ஆர் சம் ஆஃப் த ஃபெஸ்டிவல்ஸ் த டினோட் த கல்ச்சரல் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா. இந்தியா பலவிதமான விழாக்களை கொண்டாடுற இடமாக இருக்குது. இந்தியாவில் பல மதங்களை சார்ந்த மக்கள் பல பகுதிகளில் இந்த விழாக்களை ஒன்றுபட்டு ஒன்றா கொண்டாடுறாங்க. இது எதை காட்டுதுன்னா, இந்தியா ஒரு கலாச்சார நாடு அப்படின்றத காட்டுது. இந்திய விழாக்கள் பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி, ரக்ஷாபந்தன், இந்த விழாக்கள் எல்லாமே இந்தியாவோட பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு ஆதாரமாக விளங்குது. ஒரு சில முக்கியமான விழாக்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், ஓணம், மிலாடி நபி, புத்த பூர்ணிமா. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம்? அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி பார்ட் ஒன்ல அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்சிட்டி, டைவர்சிட்டி இன் இந்தியா, அதில் இருக்க 3 ஹெட்டிங்ஸ் பார்த்துருக்கோம். இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் சி அபவுட் லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி, கல்ச்சுரல் டைவர்சிட்டி, பாப்புலர் டான்சஸ் அண்ட் மியூசிக் ஆஃப் இந்தியா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.